தமிழ்நாட்டில் 11 புதிய மருத்துவக் கல்லூரிகளையும் செம்மொழி தமிழ் மத்திய உயராய்வு நிறுவனத்தின் புதிய வளாகத்தையும் இன்று மாலை 4 மணி அளவில் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி மூலம் தொடங்கி வைக்கிறார். விருதுநகர், நாமக்கல், நீலகிரி, திருப்பூர், திருவள்ளூர், நாகப்பட்டினம், திண்டுக்கல், கள்ளக்குறிச்சி, அரியலூர், ராமநாதபுரம், கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் அமைக்கப்பட்டுள்ள புதிய மருத்துவக் கல்லூரிகள் 4000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ளன. இதில் 2145 கோடி ரூபாய் மத்திய அரசாலும் எஞ்சிய தொகை தமிழ்நாடு அரசாலும் வழங்கப்படுகிறது. நாடு முழுவதும் மருத்துவக் கல்வியை மாணவர்களுக்கு குறைந்த கட்டணத்தில் கிடைக்கச் செய்யவும் சுகாதார கட்டமைப்பை மேம்படுத்தவும் பிரதமர் மேற்கொண்டுள்ள தொடர் முயற்சியின் பயனாக இந்த புதிய மருத்துவக் கல்லூரிகள் அமைக்கப்பட்டுள்ளன. அரசு அல்லது தனியார் மருத்துவக் கல்லூரி இல்லாத மாவட்டங்களில் மத்திய அரசின் இந்த திட்டத்தின் கீழ் மருத்துவக் கல்லூரிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து சென்னையில் செம்மொழி தமிழ் மத்திய நிறுவனத்தின் புதிய வளாகத்தையும் பிரதமர் திறந்து வைக்கிறார். மத்திய அரசின் முழுமையான நிதியுதவியுடன் 24 கோடி ரூபாய் செலவில் 3 தளங்களுடன் அமைக்கப்பட்டுள்ள வளாகத்தில் விசாலமான மின்னணு நூலகம், கருத்தரங்கு கூடங்கள், பல்வகை ஊடக அரங்கு ஆகியவை இடம்பெற்றுள்ளன. இந்த நிகழ்ச்சியில் சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்தபடி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் பிரதமருடன் பங்கேற்கிறாா்.